அடுத்து விரைவுச் செய்திகள். கடந்த ஆண்டில் டிசம்பர் வரையிலான காலத்தில் உள்நாட்டு விமான பயணிகள் போக்குவரத்து 47% உயர்ந்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2021 ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலத்துடன் ஒப்பிடுகையில் அதிக அளவிலான உள்நாட்டு பயணிகள் விமானங்களை பயன்படுத்தியிருப்பதாக அந்த இயக்குநரகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் வரை ஓராண்டில் 12,32,45,000 அதிகரித்துள்ளது என்றும் அதற்கு முந்தைய ஆண்டில் இந்த எண்ணிக்கை 8,38,14,000 இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-2022 ஆண்டு அக்டோபர் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் 50 கோடி மெட்ரிக் டன் கரும்பு உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது. 30,57,00,000 மெட்ரிக் டன் கரும்புகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சுமார் 3,94,00,000 மெட்ரிக் டன் சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 36,00,000 மெட்ரிக் டன் கரும்பு எத்தனால் உற்பத்திக்காக அனுப்பப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமாநிலங்களில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாக புதுதில்லி கயா, பனாரஸ் புதுதில்லி, ஜபல்பூர் நிஜாமுதீன், விசாகப்பட்டினம் புதுதில்லி, ஐதராபாத் புதுதில்லி தெலுங்கானா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 16 ரயில் சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டன. கடந்த சில நாட்களாக தில்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் காலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று 16 ரயில்கள் 1 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசுவாமி தலைமை பதியில் தைத்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி, ஆவணி மற்றும் தை மாதங்களில் 11 நாட்களுக்கு நடைபெறும். இதனையொட்டி இந்த ஆண்டிற்கான திருவிழா காலை 6:30 இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா முழுவதிலும் இருந்து ஐயா வழி பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபாடு செய்தனர். வரும் 27 கலி வேட்டையாடும் நிகழ்ச்சியும் 30 திருத்தேரோட்டமும் நடைபெறவுள்ளது.